சர்வதேச மகளிர் மற்றும் குழந்தைகள் அறிவியல் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தீப்பந்தம் சுற்றி இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து 3 மணி நேரம் சுற்றி கோவையைச் சேர்ந்த மைதிலி என்ற பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன்மா நகர் பகுதிகளில் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் 5 வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம், அடிமுறை, வேல்கம்பு, வாள்வீச்சு, வளரி, மான்கொம்பு, சுருள்வாள் வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் உலக சாதனையாளர்களாகவும் ஜொலித்து வருகின்றனர். இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் குமார், சத்யா ஆகியோரின் மகளான மைதிலி தீப்பந்தம் சுற்றிய இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து 3 மணி நேரம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார். சர்வதேச மகளிர் மற்றும் குழந்தைகள் அறிவியல் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைதிலி செய்த இந்த சாதனை இந்திய உலக சாதனை, அமெரிக்கன் உலக சாதனை, யூரோப்பியன் உலக சாதனை என 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது. சாதனை சிறுமிக்கு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். சாதனை சிறுமி மைதிலிக்கு இந்திய உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹுசேன் பாராட்டுகளை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை துணை பயிற்சியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் ஃபயர் டபுள் ஸ்டிக் சிலம்பம் ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த இந்த சாதனை வந்து 3 ஹவர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். மைதிலி அப்படிங்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு இரட்டை தீப்பந்தம் சிலம்பம் சுற்றி தொடர்ந்து 3 மணி நேரம் இடைவிடாத சிலம்பம் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு வேர்ல்டு கட் பண்ணியிருக்காங்க. இந்த உலக சாதனை வந்து இந்தியாவில் தான் வந்து முதல் முறை. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் மற்றும் 3 உலகசான புத்தகங்களையுமே இதான் முதல் முறையாக வந்துட்டு அங்கீகரிக்கப்படுது. இன்றைக்கி இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவி வந்துட்டு எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அறிவியல் தினத்தை முன்னிட்டு இந்த இந்த நாளை வந்துட்டு விழிப்புணர்வு படுத்துவதற்காக இந்த உலக சாதனை வந்து நிறுத்தியிருக்காங்க.